ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, மடிப்பாக்கத்தில் ஒரு இடம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மடிப்பாக்கம் பக்கத்தில் எஸ் கோலத்தூரில் தான் இது அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, எஸ் கோலத்தூரில் வரும். அங்கே தான் நம்ம ஒரு இடம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பார்த்துங்க, இந்த பில்டிங் வந்து உங்களுக்கு லேண்ட்மார்க்காக வச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரோடு, அந்த 200 அடி ரோட்டில் தான் இருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவும் இதே ஏரியாவில் இதே இடத்துல இருந்தால் நான் எடுத்திருப்பேன், அதே லொக்கேஷன் தான். பட் நம்ம வந்து அது வந்து கோவிலம்பாக்கம் போனோம், இப்போ வந்து மடிப்பாக்கம் பக்கம் சைட் போக போகிறோம். ஓகேங்களா? நான் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போயிருப்பேன். இப்போ வந்து நம்ம இந்த கிராஸ் பண்ணாமலே நம்ம இப்போ போகிறோம். நம்ம எப்படின்னா, பல்லாவரத்துலேருந்து வந்தால் கிராஸ் பண்ண தேவை, பல்லாவரத்துலேருந்து வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். நான் சிக்னலை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுனால நான் திரும்பி ரிவர்ஸில் வந்துட்டு அப்படியே ரைட் கட் பண்ணி வந்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்துட்டு பல்லாவரத்துலேருந்து வரப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணோம், அதுதான் கரெக்டான ரோடு. 200 அடி ரோடு துறைப்பாக்கத்துலேருந்து வந்தால் ரைட்டு கட் பண்ணோம். ஓகேங்களா? நம்ம இப்போது பல்லாவரத்துலேருந்து வந்த மாதிரி லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வந்துட்டோம், உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ரோடு எப்படின்னா, நேராக போனாக்கா மடிப்பாக்கம் டிப்போ வண்டை போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். அங்கங்கே கட் பண்ணி போகிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ண மாட்டோம். இதில் கொஞ்சம் ஒரு ஆக்சுவலி இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி வரப்பவே நான் ஒரு கரெக்டான லேண்ட்மார்க் உங்களுக்கு காமிச்சிடுவேன். லெஃப்ட் கட் பண்ணுறது அந்த இடத்துலேருந்து தான் நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போக போகிறோம். ஓகே, அது லெஃப்ட் கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இந்த பில்டிங் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன், பார்த்துக்கிடுங்க. கரெக்டான லேண்ட்மார்க் உங்களுக்காக காமிக்கணுன்றதுக்காக தான் இது எப்போ போல் நான் காமிச்சிட்டே போவேன். ஓகே, இந்த இடம்தாங்க லெஃப்ட் கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணிட்டு போனோன்னா நேராக டைரெக்டாக போயிட்டு ஒரு சின்ன லெஃப்ட் ரைட்டு கட் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா, நம்ம பல்லாவரத்துலேருந்து வரப்போ லெஃப்ட் கட் பண்ணுவோம் இல்லையா, அங்கேருந்து எல்லாமே கண்டினியூவாக லெஃப்ட் கட் பண்ணுற மாதிரி தான் இடம் வரும். அங்கேருந்து ஒரு லெஃப்ட் கட்டுவோம், திரும்பியும் வந்து இன்னொரு லெஃப்ட் கட் பண்ணுவோம், திரும்பியும் போயிட்டு ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக லெஃப்ட் ரைட்டு கட் ஆகும். கட் ஆகிட்டு டைரெக்டாக சைட்டுக்கு வந்து லெஃப்ட் தான் கட் பண்ணி போவோம். ஓகேங்களா? பார்த்துக்கிடுங்க, இது லேண்ட்மார்க்காக இது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்துட்டு தண்ணி வந்து உப்பு தண்ணிலாம் அவ்வளோவா இருக்காது. பட் ஏரியாவில் எப்படி இருக்கோ, பட் இந்த இடம் பார்க்க போகிறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணிலாம் இல்லை, தண்ணி நல்லாவே இருக்குது, சால்ட் வாட்டர் இல்லை, அதனால் தண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேங்க. ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா ஏரியா பேர் வந்து விடுதலை நகர். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னாக்கா காகிதபுரம் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்ற இந்த ஏரியா, இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியாலாம் வரும். இது வந்து பாக்கி லட்சுமி நகர், இதில் இருந்து பாக்கி லட்சுமி நகர் வந்துடும். இது ஏரியா, டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா விடுதலை நகர். விடுதலை நகரில் தான் நம்ம இப்போ இடம் பார்க்கறதுக்காக போகிறோம். விடுதலை நகர், எஸ் கோலத்தூர், வில்லேஜ் பேர் வந்து எஸ் கோலத்தூர். ஓகே, நம்ம சைட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். லெஃப்ட் கட் பண்ணவொடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். இப்போ சைட்டை பற்றி நம்ம போவோம். இதில் வந்து பில்டிங் இருக்குங்க. டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 2505 ஸ்கொயர் ஃபீட். இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே பில்டிங் கட்டியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்டு தான். லெஃப்ட்டு கட் பண்ண உடனே பில்டிங் தாண்டினோடனே பில்டிங் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதோ இருக்கு பாருங்கள், இதோ தெரியுதுங்களா. இந்த ரோட்டில் கண்டினியூ பண்ணோம்னா லாஸ்ட்டு கார்னர் பில்டிங்கு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த கார்னர் பில்டிங் தான் நான் நல்லா காமிக்கிறேன், உங்களுக்கு பில்டிங் காமிக்கிறேன். இதை பார்த்துக்கிடுங்க, நல்லாவே காமிச்சிருக்கிறேன். இப்போ டீட்டெயில் சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா, 2505 ஸ்கொயர் ஃபீட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு 1465 ஸ்கொயர் ஃபீட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அதே மாதிரி தான், செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க. ஸோ ரெண்ட்டு பர்பஸ் இருக்க மாதிரி ரெண்ட்டு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அவுட்லுக் பார்த்திங்கன்னா பங்களா டைப்பில் தான் வீடு இருக்கும். இதில் என்ன, ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஃப்ளோர் வந்து இன்னும் கட்டலை, நீங்கள் வாங்குறவங்க கட்டிக்கலாம். கார் பார்க்கிங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கார் நிறுத்தலாம், அதை மாதிரி தான் இருக்கும். கார்னர் பீஸ், இந்த பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த சைட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கார் பார்க்கிங் வந்து பெருசாகவே இருக்கும். நான் கார் பார்க்கிங் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி நான் மேலே வீட்டுக்குள்ளே எதுவுமே உங்களுக்கு காமிக்கல, நீங்கள் நேராக வரப்போ நான் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த அவுட்ரு ஸ்டெப்ஸு இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நான் காமிச்சிக்கிறேன். நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஓகேங்களா? சைடெலாம் கொஞ்சம் இடமும் விட்டு ஃப்ரீயாக தான் கட்டியிருக்காங்க. பில்டிங் பார்த்திங்கன்னா 6 வருஷம் தான் ஆகுது. நல்லா வந்து அவங்க ஓன் யூஸ்க்காக கட்டுறது, நல்லா ஒர்த்தாக இருக்கும். பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இதுதான், இது வந்து கார் பார்க்கிங். இது நான் நடந்து அப்படியே போயிட்டுருக்கேன், அப்படியே உங்களுக்கு கார் பார்க்கிங் காமிச்சிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க.
இப்போ வந்துட்டு மொத்தம் நான் ஏரியா திரும்பியும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதுலையும் அங்கே ரெண்டு கார் நிறுத்தலாம், இங்கே ரெண்டு கார் நிறுத்தலாம், மொத்தம் நாலு டூ மூணு சின்ன காராக இருந்தால் அஞ்சு கூட நிறுத்தலாம். ஓகேங்களா? அது மாதிரி தான் இது. இது வந்து ஒரு சின்ன ரூமுங்க, இது வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி, யாராச்சும் வரவங்க அது மாதிரி இருக்குங்க தங்கிறதுக்காக கெஸ்ட் ரூம். இது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்த வீடு வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நான் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். டோட்டல் ஏரியா வந்து 2505 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. 1465 ஒன்று, 1495 ஒன்று, 3000க்கு ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். 1524 ஸ்கொயர் ஃபீட் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு 2505 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா 3000 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக சேர்த்து ரேட்டு பார்த்திங்கன்னா 2 கோடி தாங்க. ஓகேவா? கார்னர் பீஸு நல்ல ஒர்த்தாக இருக்குது பில்டிங்கு. இது வந்து மொட்டை மாடி, நீங்கள் இங்கே வேணும்னா அடுத்து செகண்ட் ஃப்ளோர் கட்டிக்கலாம். பில்டிங் வந்து நல்ல ஒர்த்தான பில்டிங். நான் திரும்பி உங்களுக்கு போகிறப்போ அந்த ரெண்டு வீடும் காமிச்சிடறேன். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா வீடு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, வேணுன்றவங்க இதில் இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து உங்களுக்கு இதை வந்து நல்ல முடிச்சு தரேன். நெகோஷியபிள் தான், ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, 2 கோடின்றது ஃபிக்ஸட் கிடையாது, கம்மி பண்ணி தரலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.